Hello friends, welcome to Anjimirahai Konjakaram. இன்னைக்கு வந்து நம்ம chicken chukka பண்ணலாம். Chicken chukka எப்படி பண்றதுன்னா இந்த மாதிரி breast piece எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன் நான். பாருங்க இந்த மாதிரி அலசிட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி இத ஒரு பவுல்ல கொட்டிக்கலாம். First நம்ம marinate பண்றது பாத்துறலாம். Chickenல வந்து நிறைய variety பண்ணலாம் நாம. Chickenல என்ன வேணா பண்ணலாம். அதுல நிறைய variety இல்ல இது ஒரு dish. உங்களுக்கு வரும் வாரங்கள்ல நிறைய dish வரும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க. இப்போ வந்து நம்ம இது ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும் அந்த chicken ஓகேவா இதுல வந்து என்னென்ன ஆட் பண்ணி நம்ம chicken preparation பண்ணி வைக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் சிட்டிகை போட்டுருக்கேன் அப்புறம் ஒரு half lemon அதுல இருக்க சீடரை எல்லாம் எடுத்துறணும் எடுத்துட்டு இப்போ வந்து இது வந்து வீட்ல வர ஊத்தின தயிர் பாத்தீங்கனாலே தெரியும் தண்ணி இருக்காது ரொம்ப வாசமா இருக்கும் இது ஒரு 2 டீஸ்பூன் இதுதான் நம்ம சிக்கனுக்கு தேவையான வாட்டர் அதுதான் அதனால ஒரு 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷா அரைச்சது வீட்லயே அரைச்சது வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் தான் இருக்கு இதல வேற எதுவும் நான் ஆட் பண்ணல 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன் இந்த சிக்கனுக்கு தேவையான 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே மாதிரி வீட்ல அரைச்ச கரமல்ஹா பவுடர் அது வந்து சின்ன டீஸ்பூன்ல ஒரு கொஞ்சமா ஒரு half சிட்டிகை போட்டுருக்கேன் இதுக்கு தேவையான salt அவ்வளவுதான் இது நம்ம நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 20 minutes வைக்கணும் நல்லா mix பண்ணிட்டோம் இது அப்படியே ஒரு 20 minutes room temperature லே வச்சா போதும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஃபர்ஸ்ட் நல்லெண்ணை ஊத்திக்கலாம் இது வந்து எண்ணெயிலே பொரிக்கிற மாதிரி அதனால கொஞ்சம் கூட தான் ஊத்தி இருக்கேன் நான் ஒரு 5 டீஸ்பூன் ஊத்தி இருக்கேன் அதுல வந்து ரெண்டு பட்டை 5 ஏலக்காய் 4 கிராம்பு ரெண்டு மிளகாய் வதக்கிட்டு ஒரு 10 பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி மெலிசா மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் garlic இதே இதல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலா இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் இங்க கிடைக்காதனால ஒரு பெரிய வெங்காயம் நைஸா chop பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இதுக்கு தேவையான மசாலா பவுடர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம தனியா வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா பவுடர் வந்து 5 மிளகாய் நம்ம டைட்டில் மாதிரி இருக்குல்ல 5 மிளகாய் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு இத வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவு போட்டிருக்கோமோ அந்த அளவு கருகப்பிள்ளை சேர்க்கணும் இதுல என்கிட்ட கருகப்பிள்ளை இல்ல அதனால நான் சேர்க்கல இந்தியால எல்லாம் நல்ல கருகப்பிள்ளை நிறைய கிடைக்கும் நிறைய போடுங்க இந்த பவுல் ஃபுல்லா வெங்காயம் போட்டேன் இதே பவுல் ஃபுல்லா கருகப்பிள்ளை போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கும்
காரம் நம்ம எதுவும் சேர்க்க போறது இல்ல. இந்த பெப்பர் அந்த chili தான் காரம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. இதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் இன்னும் வதங்கணும். இது வதங்கட்டும். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் வேறு சால்ட்டு சேர்த்துடணும். இப்போ கொஞ்சம் தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது நுனிக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இப்போ வந்து இந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு மெயினாக வந்து கருகப்பில் தேவை. கருகப்பில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் இருந்தால் போதும். இது ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை, ரொம்ப நேரம் தான் ஹார்ட் ஆயிரும். ஏன்னா இதில் எலும்பு இல்லாததுனால சீக்கிரமே உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கோம், அதனால சீக்கிரமே இதுவாகிடும். மூட வேண்டாம், மூடுனீங்கன்னா தண்ணி விடும். மூடாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சுக்கா வளர்த்துக்கு வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் வெளில வந்துருச்சு. நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் வெளில வந்துருச்சு. இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு. தேங்க்யூ.